நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கருப்பு பூனையை பற்றின கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கருப்பு பூனை தினமும் தன்னோட வசிக்கிற இருப்பிடத்திலிருந்து வெளியே வந்து உணவு தேடி அலைஞ்சிட்ருக்கும். அப்படி இது உணவு தேடி அலையும் போது அதிகமாக வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் அதிகமாக நின்றுட்டுருக்கும். ஏன் வந்து குறிப்பிட்டு இந்த வீட்டுக்கு முன்னாடி மட்டும் போய் நிற்கிதுன்னா, அந்த வீட்டில் தான் அடிக்கடி கறி மீன்லாம் சமைப்பாங்க. அப்படி அவங்க சமைச்சு சாப்பிட்டு மிச்சம் வைக்கிற மீன் முள் கறி எலும்புலாம் இந்த பூனைக்கு கொஞ்சம் போட்டுருவாங்க. இதுவும் அந்த மீந்த கறியெல்லாம் சாப்பிட்டு போயிடும். வழக்கமாக நடக்கிற மாதிரியே இன்றைக்கும் அந்த பூனை அந்த வீட்டுக்கு போய் நிற்கிது. மியா மியாவுன்னு கத்துது. உடனே உள்ளே இருந்து வசந்தியோட அம்மா வசந்தி கிட்ட, அந்த கருப்பு பூனை வந்துடுச்சு பாரு, அதுக்கு நம்ம சாப்பிட்டு வச்ச மிச்சம் மீந்த மீன் ஒன்று இருக்குல்ல, கொண்டு போய் அந்த பூனைக்கு போட்டுருன்னு சொல்கிறாங்க. உடனே வசந்தி சரிம்மா சொல்லிட்டு அந்த மீந்த மீனை இந்த பூனைக்கு போடுறதுக்காக எடுத்துக்கிட்டு வரா. கூடவே அவன் தம்பி ராஜுவும் வரான். ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டு அந்த பூனைக்கு அருகில் வராங்க. அப்புறம் வசந்தி அந்த மீனை அந்த பூனைக்கு போடுறா. பூனை அந்த மீந்த மீனை சாப்பிடாம அதை தூக்கிட்டு யூட்டர்ன் போட்டு வந்த வழியே போகிறதுக்காக பார்க்குது. அந்த நேரத்தில் ராஜுவுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன இது, எப்போதுமே இந்த பூனை நம்ம வீட்டில் போடுற உணவை சாப்பிட்ருமே, ஆனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு எங்கேயோ போகுது. நாம் பின்னாடியே போய் அது எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். என் மனசில் நினச்சிட்டு அந்த பூனை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறான் ராஜு. அந்த பூனையும் பின்னாடியும் வரதை கண்டுக்காமல் தன்னோட இருப்பிடத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு. ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்போது தூரத்தில் ஏதோ ஒரு வெள்ளை பூனை உட்காந்து இருக்கிற மாதிரி தெரியுது. இதை ராஜு பார்க்குறான். இந்த கருப்பு பூனை நடந்துக்கிட்டு அந்த வெள்ளை பூனையோட அருகில் போகுது. அந்த வெள்ளை பூனைக்கு அருகில் போய் நிற்கிது. அந்த வெள்ளை பூனை கையில் அழிப்பட்டு இருக்கிறதையும் கீழே தரையில் ரத்தம் படிஞ்ச கரை இருப்பதையும் ராஜு பார்த்துக்கிட்டு ஒரு ஓரமாக. பிறகு கருப்பு பூனை தான் கொண்டு வந்த மீந்த மீனை வெள்ளை பூனைக்கு முன்னாடி போடுது. ரெண்டு பூனையும் அந்த மீந்த மீனை ஆளுக்கு பாதியாக பங்கு பிரித்து சாப்பிட்றாங்க. அந்த கருப்பு பூனை மீனோட தலைப்பகுதியை வெள்ளை பூனைக்கு கொடுத்துட்டு வாலு பகுதியை சாப்பிட்ருது. கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ராஜுவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அதாவது நமக்கு கிடைக்கிற உணவை நம்ம மட்டும் சாப்பிட்றக்கூடாது, நமக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டு உணவே கிடைக்காம இருக்கிறவங்களுக்கும் உணவே வாங்க வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் மீதி பகிர்ந்து பகிர்ந்து உண்ணலாம் என்று ராஜு நினைக்கிறான். இதோட இந்த கதை முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருக்குன்னு நினைச்சிங்கனாலோ இல்லை நல்லா இருக்குன்னு நினைச்சிங்கனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.